ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சூப்பரான ஹாப்பியான நியூஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் இயரே ஸ்டார்ட் பண்ணேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் ஆகிடுச்சு. என்னால் வந்து என்னுடைய அச்சீவ்டு வெயிட்டை வந்து டார்கெட் வந்து முடிக்க முடியலை. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் கமிட்மெண்ட்ஸ், என்னோடய பிஸ்னஸ் கமிட்மெண்ட்ஸ் அதனால. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே, இதுக்கு மேலே வந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து நான் ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல முடிவு பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ரிவ்யூஸ் மாதிரி என்னோடய சொந்த பந்தங்கள், என்னுடைய அக்கம் பக்கங்கள்லேருந்து வந்ததுன்னா வெயிட் லாஸ்ன்னு ரொம்ப நாளாக டயட்டில் தான் இருக்க, பெரிய நீ ஜங்க்லாம் எடுத்துக்கிறது கிடையாது, ஆனால் பெருசாக ஒன்றும் வெயிட் லாஸ்லாம் வந்து உனக்கு ஆன மாதிரி தெரியலையே, பெருசாக ஒன்றும் நீ வெயிட்லாம் குறைஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு நிறைய வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்தது. யூஸ்வலாகவே வரதான் செய்யும், அதெல்லாம் நம்ம பாதர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம மைண்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அதை முன்னாடி போக முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வந்துச்சு. அப்புறம் எனக்கு தோணுச்சு, இல்லை இதுக்கு மேலே வந்து நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து நம்ம வந்து திரும்ப கிக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துல வந்து நம்ம லேண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 90 days சேலஞ்ச் நம்ம ஏன் எடுக்கக்கூடாது, நம்ம ஏன் ஒரு ப்ரொஃபஷனில் வந்து அப்ரோச் பண்ணி நம்ம ஏன் வந்து 90 days சேலஞ்ச் எடுக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 42 Fitness அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை நான் யூஸ்வலாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், அவங்கள காண்டாக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து சரி ஓகே மேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு டயட் பிளான் அண்ட் என்னுடைய எனக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் எக்ஸசைஸ்லாம் வந்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு டஃபாக தான் இருந்ததுன்னா, என்னுடைய எனக்கு வந்து அந்த அடாப்டபிலிட்டி, அவங்க கொடுக்குற கேலரிக்குள்ளே நான் எடுக்கணும் அப்படின்றப்போ எனக்கு கொஞ்சம் டஃபாக தான் இருந்தது. போக 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 வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஸோ என்னோடய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 93 kg 600 grams சம்திங் இருந்தேன், அது ஆல்மோஸ்ட் 94 kgs வந்து நான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி காலையில் 90 days நான் கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கி காலையில் நான் வந்து வெயிட் மெஷர் பண்ணும்போது என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 85 kg, வேற லெவல் ஹாப்பினஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனலை வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணி எடுக்கிறது மூலயமா. மெயினாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயட் பிளானை விட நான் நிறைய இடத்துல வந்து டிமோட்டிவேட் ஆனேன், எனக்கு மூட் ஸ்விங்ஸ் இருந்தது. அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டயட்டிஷியன் வந்து நல்லா பண்ணுறீங்க, விட்டுறாதீங்க மேடம், நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், அப்போலாம் வந்து சூப்பரான வந்து என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன புஷ் தான் எனக்கு தேவைப்பட்டது. ஸோ அந்த சின்ன புஷ் வந்து எனக்கு அவங்க மூலயமா கிடச்சிது. அது வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம சொல்கிறதுக்கு ஒரு சின்ன புஷ்ன்னு சொல்லுவோம், அது வந்து ஆக்சுவலி நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியை நம்மளுடைய அச்சீவ் வெயிட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ எனக்கு அது ரொம்பவே நல்லா இருந்தது அந்த ஜேர்னி. ஸோ 90 days கம்ப்ளீட்டாக என்னோடய வெயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்லாவே வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது என்னோடய டார்கெட்டட் வெயிட் அதுதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து அடுத்தடுத்து நானே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப திரும்ப கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பட் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு வெயிட் ஸ்டக்காக இருக்கும் இல்லையா, அதை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, டிமோட்டிவேட் ஆகிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 42 Fitnessல நம்ம ஜாயின் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டு டயட்ஸும் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபிட்னஸ் எக்ஸசைஸுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து 42 Fitnessை வந்து அப்ரோச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நான் வந்து உங்களை அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திக்கிறேன். வெரிக்கும் பை பை.